வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்தியன் 2 படம் வர July 12 ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பலரும் படத்தை பார்க்க ஆவலோட காத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு பெற்று இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கு. கடந்த 96வது வருஷம் வெளியான இந்த படம் கிட்டத்தட்ட 15 கோடி பட்ஜெட்டில் அந்த சமயம் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது. ஷங்கர் டைரக்ஷனில் ஏஎம் ரத்னம் தயாரிப்பில் வெளியான இந்த படத்தில் கமல்ஹாசன், மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா, கவுண்டமணி, மனோரமா, செந்தில், நெடுமுடி வேணு இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தார். ஒரு ஓய்வு பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவில் ஊழலுக்கு எதிராக செயல்படுறதை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. படத்தில் சேனாதிபதி கதாபாத்திரத்தில் கமல்ஹாசன் மிரட்டியிருந்தார். இந்த கதாபாத்திரத்தில் நடித்ததுக்காக கமல்ஹாசன் பல விருதுகளையும் வாங்கினார். குறிப்பாக 1997 வருஷத்துக்கான தேசிய விருதில் சிறந்த நடிகருக்கான விருதை அவர் வாங்கினார். அதே மாதிரி தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதையும் வாங்கினார். 97வது வருஷத்துக்கான தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் அவார்டில் சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கினார். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் படத்தை ஆஸ்கார் விருதுக்கும் அனுப்புனாங்க, ஆனால் அதில் தேர்வாகலை. இருந்தாலும் கமல்ஹாசனுக்கு படத்தில் நடித்ததுக்காக தேசிய விருது, ஃபிலிம்ஃபேர் விருது இதெல்லாம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்ததுக்காக கமல்ஹாசனுக்கு இந்த அளவுக்கு விருதுகள் கிடைச்சது மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி இருக்கிற நிலையில் ட்ரெய்லரில் பல கெட்டப்புகள் கமல்ஹாசன் போட்டிருக்கிறது தெரிஞ்சது. அதனால் படம் எப்படி இருக்க போகுது, படத்துக்காக கமல்ஹாசன் என்னென்ன விருதுகள் எல்லாம் வாங்க போகிறாரு அப்படிங்கிறத தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த படம் வர July 12 தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது.